ப்ளஸ் டூ மேக்ஸு, யூனிட் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஷார்ட்கட் மெத்தடு, இஜட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ரியல் பார்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஏசி ப்ளஸ் பிடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். அதே இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னாக்கா, பிசி மைனஸ் ஏடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேன் இன்வெர்ஸ் ஆஃப், ஸோ இமேஜினரி பார்ட்டோட நியூமரேட்டர் டிவைடட் பை ரியல் பார்ட்டோட நியூமரேட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி. இந்த த்ரீ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் வெரி சிம்பிளாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 2.6 கிவன் தட் இமேஜினரி ரூட் ஆஃப் இமேஜினரி ஆஃப் 2EZ ப்ளஸ் 1 டிவைடட் பை IEZ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இது நம்மளுக்கு ப்ரூவ் தட்னு அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜினரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தோம்னா, 2EZ ப்ளஸ் 1 டிவைடட் பை IEZ ப்ளஸ் 1. ஸோ இதில் இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இதில் இமேஜினரிக்குள்ளே இருக்கக்கூடிய 2EZ ப்ளஸ் 1 டிவைடட் பை IEZ ப்ளஸ் 1 அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஓஏ எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2X ப்ளஸ் 2IY ப்ளஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஓஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாக்கா, IX ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய்னு ஆகிடும். ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இதில் இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டை மட்டும் இதுக்கு குரூப் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது இங்கே 2X ப்ளஸ் 1ங்கிறது ரியல் பார்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐயை வெளியே எடுத்து விட்டிங்கனாக்கா, 2Y இமேஜினரி பார்ட்டு டிவைடட் பை, இங்கே 1 ஐ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ் 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 மைனஸ் Y ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது IX. ஸோ இதில் இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஏன்னு ஆகிடும். ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இது வந்து ஏ, இது வந்து பி, இந்த ரியல் பார்ட் வந்து நம்மளுக்கு சி, இது வந்து டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இமேஜினரி நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜினரி பார்ட் ஆஃப் IZ ஈக்குவல் டு 0, இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டிங்கனாக்கா, ஸோ 1 இம்ப்ளைஸ், ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப், ஸோ இது அப்படிங்கிறது நம்மள என்னென்னாக்கா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், பிசி மைனஸ் ஏடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது பிசி, அப்போ பிசி அப்போ என்ன பண்ணோம், 2Y இன்ட்டு 1 மைனஸ் Y, நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏடி, ஏங்கிறது வந்து 2X ப்ளஸ் 1 இன்ட்டு X டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். சி ஸ்கொயருங்கிறது 1 மைனஸ் Y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒன்று பிரகாரம் இது 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 0 ஆகிடும். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, 2Y மைனஸ் 2Y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2X ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 0 வருது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கீங்களா, த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2X ஸ்கொயர் ப்ளஸ் 2Y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2Y ஈக்குவல் டு 0. இதுதான் லோக்கஸ் ஆஃப் P. நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கேட்டிருப்பாங்க, இதுதான் லோக்கஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக ஒன்றும் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்